ஹே டார்லிங்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தாஜ் கன்னிமாராலிருந்து எனக்கு ஃபுட் வந்திருக்கு. ஓணம் ஸ்பெஷல் ஃபுட் க்யூமென்னு சொல்லி அவங்க ஃபுட் டோர் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுட்டை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓணம் சாத்யா, சாத்யா தானே? ஏதோ ஒன்று சத்யாவை, சத்ய சாத்யாவும். ஸோ வாவ், ஓகே. அந்த ஃபுல் அந்த மீல் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அவியல், பொரியல், சாப்பாடு அண்ட் பல வகை குழம்பு, காய், இதெல்லாம். ஓகே, நான் ஒரு தட்டு எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட். இவங்களோட பேக்கிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்று மேலேயுமே என்ன அதில் இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தணும் எழுதியிருந்தாங்க. டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மஸ்டர்ட், இதெல்லாம் அலர்ஜி இருந்தால் இது சாப்பிட வேண்டாம்னு எழுதியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக இதை ஒரு வேளைக்கு சாப்பிட மாட்டேன். நான் சொன்னேன், நான் கம்மியாக கொடுத்துருங்க, நான் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடுவேன்னு. பட் ஸ்டில் அவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நைட்டுக்கு டின்னரும் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப அழகா ஒவ்வொன்றையும் ப்ராப்பரா பேக் பண்ணி. இது ஊருகா, ஓகே. ஆக்சுவலி இப்படி என்ன சொல்வாங்க, நம்மளோட கரும்பு சக்கர மாதிரி எல்லா சுவையும் சேர்த்து சாப்பிடுவாங்க போல. ஸோ பனானா சிப்ஸ், நேந்திரம் சிப்ஸ், ஓகே. மாங்காய் ஊறுகாய், ஊறுகாய் மட்டுமே மூணு வகையாக கொடுத்துருக்காங்க. இஞ்சி புளி அண்ட் எலுமிச்சை ஊறுகாய், இப்போ மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் பச்சடி. கேரளா டைப் அந்த குண்டு குண்டு அரிசி சாப்பாடு சாப்பிடாமல் என்ன ஓணம் அதுவும் வச்சுக்கிட்டேன். ஆனால் நம்ம டைப் ரைஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு டைப் ரைஸும் இருந்துச்சு. கேரளா ரைஸுக்கு நான் பருப்பு ஊற்றிக்கிட்டேன், நெய் தனியாக கொடுத்துருந்தாங்க அதையும் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடப்பிரதமன் அது அப்புறமா சாப்பிட்லாம். அவியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெண்டு தடவை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு அதுவும் வச்சுக்கிட்டேன். அப்புறமா பாயாசம், பருப்பு பாயசம், அதை நம்ம அப்புறமா சாப்பிட்லாம். கடைசியாக சிக்கன் குழம்பு நம்ம ரைஸ்க்கு வச்சுக்கிட்டேன், அது கேரளா டைப். இது கோகனட் மட்டன் ரோஸ்ட். அடுத்ததாக நான் மீன் குழம்பு எடுக்க போகிறேன். மீன் குழம்பு மரவள்ளி கிழங்கோட சேர்த்து சாப்பிட போகிறேன். ஏன்னா அதுதான் அவங்களோட காம்பினேஷன். இது என்னோட ஃபேவரட். இது வந்து கேரளா சிக்கன் சொல்லுவாங்க. இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ திருவாண்டம் சிக்கன் ஃப்ரை அண்ட் நம்ம சாம்பார், எல்லாமே நான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா பிளேட் ஃபுல்லாக ஆயிடுச்சு. எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆக போகுது. ஓகே, இது செம்ம ஹெவியாக இருக்கும் எனக்கு. பட் ஓகே, நான் ஸ்வீட் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால அடுத்து நான் வந்து மரவள்ளி கிழங்கும் கொஞ்சம் மீனும் வச்சு. அட்டகாசம் செம்மையா இருக்கு. சூப்பர். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பருப்பு நெய் தான் சாப்பிட்ருக்கணும். பட் நமக்கு என்ன டெம்ப்ட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து லைட்டா அந்த கேரளா ரைஸும் பருப்பும் நெய்யும் போட்டு. சான்ஸே இல்லை. அப்படியே இதில் கொஞ்சம் பொரியல் எல்லாத்தையும் வச்சு அதை அப்படியே எடுத்து. அல்டிமேட் அவியல் தாறு மாறா இருக்கு. கேரட் முட்டைக்கோஸ் பொரியல்,
பீட்ரூட் பழச்சடி சூப்பராக இருக்கு. அண்டு இந்த மட்டன் கோகனட் ரோஸ்ட். நல்லா அந்த மசாலா அதில் தேங்காயும் போட்டிருக்காங்க, அண்ட் அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த டேஸ்ட்டும். அடுத்து இந்த கேரளா சிக்கன் ஃப்ரை. நீங்கள் கேரளா சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ருக்கீங்களா? தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அதில் அந்த தேங்காய் முட்டை அதெல்லாம் அப்படியே ஒரு கோட்டிங் இருக்கும் அந்த ஃப்ரையில், அல்டிமேட் அந்த டேஸ்ட். என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டானது. ஆக்சுவலி இதை செய்யறதுக்கு நான் பயங்கரமாக ட்ரை பண்ணி சொதப்பியிருக்கேன். நமக்கு நல்லா கடையில் கிடைக்குதுங்கும் போது வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சான்ஸே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம ஃபேவரட்டான சிக்கனுக்கு போகலாம். சிக்கன் வந்து நல்லா தேங்காய் பால் விட்டு அந்த கிரேவி பண்ணியிருக்காங்க. செம்ம ஜூசியாக நான் பாருங்கள், பயங்கர ஜூசியாக செம்மையாக இருக்குது. மீட்லாம் பக்காவாக வெந்திருக்கு. அது இந்த நாலுலேயுமே ஃபிஷ்ஷு மட்டன் சிக்கன் இது எல்லாமே பக்காவாக வெந்திருக்கு. டேஸ்ட் ஆசம் ஆசம் சூப்பராக இருக்குது. அண்ட் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடறேன். அப்போ தான் நான் பாயசம் சாப்பிட்டு காட்ட முடியும். இந்த பருப்பு முடிஞ்சிருச்சு, ஸோ நம்ம கொஞ்சம் சாம்பாரும் ட்ரை பண்ணிடலாம். சாம்பார் அட்டகாசம். அந்த கேரளா சாம்பார் நீங்கள் கேரளா டைப் ஹோட்டல்ஸில் சாப்பிடும்போது நம்ம மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பக்காவான டேஸ்ட் இது. பக்காவாக எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் சாப்பிட்டேன். நான் ஃபஸ்ட்டு போட்டது மட்டும்தான், அதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. இன்னும் நமக்கு தயிர் இருக்குது, மோர் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் பாயாசம் இருக்குது. ஸோ நான் தயிர் சாப்பாடு சாப்பிடல. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இது எதுவுமே பிளாஸ்டிக் இல்லை. அவங்க பேக் பண்ணியிருக்கிற எதுவுமே பிளாஸ்டிக் இல்லை, பேப்பர் கப்ஸ் தான். அதனால அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2 ஹவர்ஸ்க்குள்ளே பேக் பண்ணதுலேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இதை எல்லாத்தையும் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும். ஃபினிஷ். கடைசி என்ன சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? இஞ்சி புடி. எப்பயுமே இந்த ஊறுகாய் டைப்ஸ் எனக்கு கொஞ்சம் கடைசி வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட பிடிக்கும். இஞ்சி புளியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்காவாக இருந்துச்சு. ஓகே, நம்ம சாப்பாடு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட பாயசம் டேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு பாயாசம். நல்ல ஒரு முந்திரி பருப்பை எடுத்து பக்கா. ஆக்சுவலி வந்து எனக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது. நான் வந்து பிரெட் அல்வா செஞ்ச வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு திகட்ட திகட்ட இருந்தால் பிடிக்காது. இது பக்காவாக இருக்குது, எனக்கே திகட்டலை. இதுதான் அடப்பிரதமன், இதுதான் ஓணம் ஸ்பெஷல்.
இந்த பாலாடா சொல்லுவாங்க, இது அப்படியே விக்கும் நமக்கு கூட, ஆனால் இதை கரெக்டாக செய்யணும். சூப்பராக இருக்கு. ஓ, தாஜ் கன்னிமாரா கியூமின் என்னோட டே மேக் பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்ல ஒரு சாப்பாடு, ரொம்ப ரொம்ப பக்காவாக ஒரு பேக்கிங் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங். ஆக்சுவலி இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது நான்லாம் ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடுவேன். எனக்கு இது அடுத்த வேலை கூட இல்லை, அது அதுக்கடுத்த வேலை கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு நீங்கள் ஃபேமிலியாக கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இது கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக்கில் ஒரு ஹோட்டல் போய் ரெஸ்டாரண்ட் போய் நேரடியாக சாப்பிட்றது அப்படிங்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. அதே மாதிரி இவங்களோட இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே டெஸ்ட் பண்ணி அங்கே குக் பண்ணுறவங்கள்லேருந்து நமக்கு டெலிவரி கொடுக்குறவங்க வரைக்கும் எல்லோரும் டெஸ்ட் பண்ணி அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நமக்கும். நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும், சமைக்க முடியல அப்படின்னு இருந்தாலும், அல்லது இது இந்த காலகட்டத்தில் நம்ம ஏன் அந்த எப்பயும் இருந்த நம்மளோட நார்மல் ரொட்டீனை இழக்கணும் அப்படின்னு கூட தேவையில்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தாஜ் கன்னிமாரா, உங்களோட இந்த கியூமின் மூலமாக எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா நீங்கள் ரிவ்யூக்கு கொடுத்தீங்கன்னு சொல்ல அவங்க ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கேட்டாங்க. நிஜமாக எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கு, இதில் எதுவுமே பிடிக்கல அல்லது கொஞ்சம் இது சுமாராக இருக்கு அப்படி இல்லை, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இப்போ காயெல்லாம் இது நாம செய்யற மாதிரி வீட்டில் செய்யற மாதிரி அப்படி இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவா எதுவுமே எப்படி சொல்றது தூக்கலாம் அப்படி இல்லை. அந்த பச்சடியும் அப்படிதான், பீட்ரூட் பச்சடி இதெல்லாமே நம்ம வீட்டில் செய்யற மாதிரியே இருந்துச்சு. மற்ற எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிக்காக அந்த கேரளா ஸ்டைலில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட நம்பர் ஆர் எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.